ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டிகே நேக்கிறீங்க. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெண்டு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் யாரும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கார்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கேம் எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டான்ஸிங்லேன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமை பற்றி தான் பார்க்குறோம். அந்த டான்ஸிங்லேனு அதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4.8 கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கேம். இந்த கேமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 68 MB சொல்லி அப்படி இப்படின்னு பயப்பட வேணாம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோ இந்த கேமுக்குள்ளே நம்ம இப்போ சரியாக போகலாம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனை போட்டு விளாண்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா மியூசிக்ஸ் வரனால உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டு விளாடும் போது ரொம்ப ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா சவுண்டாக வச்சு விளாண்டாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த ஹெட்ஃபோனை போட்டு விளையாடுற ஒரு அந்த சுகம் வந்து கிடைக்காது. அதனால் இந்த கேம் விளாண்டிங்கன்னா ஹெட்ஃபோனை போட்டு விளாடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இவங்களே காமிக்கிறாங்க ஃபார் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஹெட்ஃபோன் காமிக்கிறாங்க. ஹெட்ஃபோனை போடல, இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பண்ணோம். இது வெறும் டேப் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், நான் டேப் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம விட்டுட்டோன்னா கீழே போயிடும். இதுதான் இது கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸ்கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுற கேமை பாருங்கள், விட்டுட்டேன். அது அதெல்லாம் இது கேம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விடாமல் போயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கேம். அதுவும் அந்த க்ரீன் கலரில் ஜெம் மாதிரி வரும், அதை பிடிங்கணும். அதுதான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேம் இருக்கும். இது விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சுன்னா ரொம்பவே பைத்தியமாயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேம் இது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம், விளையாடாமல் மிஸ் பண்ணி விட்டுறாதீங்க. அதனால் கண்டிப்பாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேம் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வர்சஸ் பிளாக். இந்த கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் அதோட ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 MB தான். அதனால் இந்த கேமே விளையாடுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். இதெல்லாம் இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டிங்கன்னா ரொம்பவே பைத்தியமாக இருக்கும். இதுவும் அந்த மாதிரி டேப் செக்ஷன் அந்த மாதிரி ஒரு கேம் தான். இப்போ வாங்க கேமுக்குள்ளே போவோம் நம்ம. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமும் எப்படின்னா நம்ம பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுற மாதிரி, இந்த கேம் எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்துகிற மாதிரி தான் கேம் இருக்கும். இந்த கேமில் மட்டும் நம்ம பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்னேக் அதிகப்படுத்தி விளையாடணும். இப்போ நம்ம பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுற கேமு. இப்போ என்கிட்ட 4 இருக்குது. இப்போ 1 தான் போயிருக்கு, நம்ம மறுபடியும் 2. இது மாதிரி கம்மி கம்மியாக நம்ம கொண்டு போகணும். இப்போ என்கிட்ட 3 தான் இருக்குது, மறுபடியும் நான் சேர்க்குறேன். இப்போ 2 சேர்த்துருக்கேன், இப்போ 3 சேர்த்துருக்கேன், லாஸ்ட்டாக கொண்டு போய்ட்டு 2. இதே நீங்கள் வந்து இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்தீங்க மறந்துட்டு அப்படின்னா அப்படி எல்லாமே போயிடும், நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. மறுபடியும் 1 மோர் லைஃப்க்கு வந்து இதாகும். அதனால் இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பாயிண்ட்ஸாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கணும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் விளையாண்டு கவி. இப்போ எனக்கு 4 பாயிண்ட் இருக்குது, இதோட சேர்த்து 9. இப்போ 4 தான் போயிருக்கு. இப்போ எனக்கு இந்த மாதிரி ரொம்பவே கம்மியாக நம்ம இது இந்த கேம் ஃபுல்லாக கண் பார்வையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே மாட்டிக்கிட்டேன். இப்போ ரொம்பவே கஷ்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் நிறையா பிடிச்சினாலும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் போயிட்டுருக்கேன். இதனால் இப்போ 31 வந்து நின்றுனா இப்போ எல்லாருமே காண போயிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். இந்த கேம் விளையாடாமல் இருந்துடாதீங்க. இது அற்புதமான ஒரு கேம். மொத்தம் 2 கேம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதை பற்றி பார்த்தீங்கன்னா டான்சிங் லைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வர்சஸ் பிளாக். இந்த ரெண்டு கேமை பற்றி தான் பேசி சொல்லிட்டு இருந்தோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சினா நீ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கேமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கோங்க. இந்த கேமில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம்க்குள்ளே ஏதாவது விளையாடுறதுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ரொம்ப மனசார ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.